வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். நமது வீரர்களின் துணிச்சல் மலையை விட உறுதியானது. இந்திய வீரர்களின் தியாகம் உலகுக்கு நமது வலிமையை எடுத்துரைத்துள்ளது. லடாக்கின் ராணுவ வீரர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தொடர்ந்து இலவசமாக மருத்துவ உதவிகள் வழங்கப்படுகின்றன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். கொரோனா தடுப்பு மருந்து ஆகஸ்ட் 15 தேதிக்குள் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்பு. பாரத் பயோடெக் மற்றும் தனியார் நிறுவன மருந்துகளின் இறுதிக்கட்ட பரிசோதனைக்கு அனுமதி. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூலை மாதத்திலும் விலையில்லாமல் அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. சீனாவின் அத்துமீறிய செயலே இந்திய சீன எல்லை பதற்றத்திற்கு காரணம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. இனி விரிவான செய்திகள். நமது இராணுவ வீரர்களின் துணிச்சல் உலகுக்கு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துரைத்துள்ளது என்றும் நமது வீரர்களின் வீரம் மலையைப் போன்ற வலுவானது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லையில் கடந்த சில வாரங்களாக பதற்றம் நிலவி வரும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை முன்னறிவிப்பு ஏதுமின்றி திடீரென புதுதில்லியிலிருந்து லடாக் புறப்பட்டுச் சென்றார். அவருடன் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத்தும் இராணுவ தலைமை தளபதி நரவானேவும் உடன் சென்றனர். கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்ட பிரதமர் நிமு என்ற இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்திய இராணுவ நிலைகளையும் பார்வையிட்டார். இதன் பின்னர் இராணுவம், விமானப்படை மற்றும் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையினருடனும் பிரதமர் கலந்துரையாடினார். எல்லையில் இந்திய படைகளின் தயார் நிலை குறித்தும் பிரதமர் இராணுவ அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து இராணுவ வீரர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் அவர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இராணுவ வீரர்களின் துணிச்சலும் தியாகமும் தன்னிறைவும் இந்தியா என்ற நிலைப்பாட்டுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக கூறினார். லடாக் நாட்டின் தலைப்பகுதியை போன்றது என்று கூறிய பிரதமர், 130 கோடி மக்களின் பெருமையின் அடையாளம் இப்பகுதி என்று குறிப்பிட்டார். பிரிவினைவாதம் தலைதூக்கிய போதெல்லாம் லடாக் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அதை நிராகரித்து பிரிவினைவாதத்தை முறியடித்ததாக குறிப்பிட்டார். ஜல், தல், நர் ஆர் அந்தரிக்ஷ் தக் அகர் அப்னி தாகத் படா ரஹா ஹை तो उसके पीछे का लक्ष्य मानव कल्याण ही है. भारत आज आधुनिक अस्त्र शस्त्र का निर्माण कर रहा है. दुनिया के आधुनिक से आधुनिक तकनीक भारत की सेना के लिए ला रहे हैं. तो उसके पीछे की भावना भी நாட்டின் பாதுகாப்பு இராணுவ வீரர்களின் கையில்தான் உள்ளது என்று கூறிய பிரதமர், வீரர்களின் துணிச்சலை நாடு ஒருபோதும் மறக்காது என்று கூறினார். லே, லடாக், சியாச்சின், கல்வான், கார்கில் என சிகரங்கள், மலைகள் அனைத்தும் இந்திய வீரர்களின் வீரத்திற்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். படை வீரர்களுக்கு தேவையான முக்கியமான 4 அம்சங்கள் குறித்த திருக்குறளையும் தமிழிலேயே கூறி பிரதமர் நரேந்திர மோடி மேற்கோள் காட்டினார். அப் தேஷ் மே பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர் கர்ச் கரீப் கரீப் 3 குணா கர் தியா கயா ஹை. இஸ்ஸே பார்டர் ஏரியா, பார்டர் ஏரியா டெவலப்மெண்ட் ஆர் சீமா பர் सड़कें, पुल बनाने का काम भी बहुत तेजी से हुआ.
இன்று பிற்பகல் பிரதமர் நரேந்திர மோடி லடாக் எல்லையில் ராணுவ வீரர்களின் மத்தியில் ஆற்றிய உரையின் பதிவு செய்யப்பட்ட பதிப்பு தற்போது அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராணுவ வீரர்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. டிடி நியூஸ் தொலைக்காட்சியில் தற்போது இதை நேரடியாக காணலாம். Does a lot of morale to the army, and it also tells them that if and when there is a requirement, he will always fall back on army. He has a lot of trust. So I think coming from a prime minister, it's a great thing. वाइस एडमिरल शेखर सिन्हा, अगर बात करें आज के इस दौरे की, जहां पर जाकर हमारे जननायक ने हमारे जवानों की पीठ थपथपाई है, उनसे मुलाकात की है, उनकी हौसला अफजाई करी है, जब कोई जवान सेना को ज्वाइन करता है, उससे जुड़ता है, तो उसके भीतर एक देशभक्ति का जज्बा तो अपने आप ही भर जाता है और ये जो प्रोफेशन है वो प्रोफेशन से बढ़कर कुछ हो जाता है. लेकिन जब खुद प्रधानमंत्री या देश के नायक आकर इन जवानों की हौसला अफजाई करते हैं, वो पल कैसा होता है? आप सेना से जुड़े हुए हैं, आप इस पल को किस तरीके से देखते हैं पूरे ही देश की जनता के लिए? जी, ये तो हमारे पूरे देश की जनता के लिए भी एक आह्वान है कि आर्म फोर्सेस को जो लड़ाई करते हैं, जो अपने जान गंवाने के लिए तैयार रहते हैं, उनका ये महत्व है कि वहाँ भारत का प्रधानमंत्री जाकर खुद उनसे मिलता है. तो ये समझिए कि एक तरह की एक संवेदनशीलता को जताता है और ऑल्सो ये भी बताता है कि भारतवर्ष बड़ा कृतज्ञ है उनके लिए. तो ये जो नौजवान है भारतवर्ष के, ये उनके लिए ये मैसेज देता है कि देखिए, यह एक बहुत ही ऐसा काम है जो कि देश के लिए है, बिल्कुल देश का धर्म रक्षक है, देश के कॉन्स्टिट्यूशन की ये लोग रक्षा करते हैं. तो वो उनको एक आह्वान करता है कि आप भी भविष्य में सेना को, नौसेना को, वायुसेना को अपना एक प्रोफेशन चुने. जी, और आज जब लेह के आर्मी हॉस्पिटल में जाके प्रधानमंत्री ने उन घायल जवानों से मुलाकात की, उनकी हौसला अफजाई की, जिन्होंने गलवान घाटी में साहस का परिचय दिया था, उस क्या कहा उन्होंने, आइए उसको फिर से सुन लेते हैं. साथियों, मैं आज आप सबको नमन करने के लिए आया, क्योंकि जिस वीरता के साथ आपने लड़ाई लड़ी, और मैंने कुछ दिन पहले भी कहा था कि जो वीर हमें छोड़ के चले गए हैं वे भी ऐसे ही नहीं गए, आप सबने मिलकर के करारा जवाब भी दिया है. शायद आप घायल हैं, अस्पताल में हैं, इसलिए शायद आपको अंदाजा नहीं आता होगा, लेकिन 130 करोड़ देशवासी आपके प्रति बहुत ही गौरव अनुभव, आपके साहस शौर्य हमारी पूरी नई पीढ़ी को प्रेरणा दे रही है. और इसलिए आपका ये पराक्रम, आपका ये शौर्य और आपने जो रक्त बहाया है वो हमारी युवा पीढ़ी को, हमारे देशवासियों को आने वाले लंबे अरसे तक प्रेरणा देता रहेगा. और आज जो विश्व की स्थिति है वहां जब यह मैसेज जाता है कि भारत के वीर जवान ये पराक्रम दिखाते हैं, ऐसी ऐसी शक्तियों और शक्तियों के सामने दिखाते हैं, तब तो दुनिया भी जानने को बड़ा इच्छुक रहती है कि नौजवान है कौन, उनकी ट्रेनिंग क्या है, उनका त्याग कितना ऊंचा है, इनका कमिटमेंट कितना बढ़िया है. आज पूरा विश्व आपके पराक्रम का एनालिसिस कर रहा है. मैं आज सिर्फ और सिर्फ आपको प्रणाम करने आया हूं, आपको
காயமடைந்த வீரர்களை மருத்துவமனையில் சந்தித்து தற்போது பிரதமர் நரேந்திர மோடி நலம் விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார். दुनिया की किसी भी ताकत के सामने न कभी झुके हैं न कभी झुकेंगे। और ये बात मैं बोल पा रहा हूं आप जैसे वीर पराक्रमी साथियों के कारण। मैं आपको तो प्रणाम करता हूं, आपको जन्म देने वाली आपकी वीर माताओं को भी प्रणाम करता हूं, शत शत नमन करता हूं माताओं को जिन्होंने आप जैसे वीर योद्धाओं को जन्म दिया है, पाला पोसा है, लालन पालन किया है और देश के लिए दे दिया है। उन माताओं का जितना गौरव करें, उनको जितना सर झुका करके नमन करें इतना कम है। फिर एक बार साथियों, आप बहुत जल्द ठीक हो जाएं, स्वास्थ्य लाभ हो और पुनश्च हरि ओम, पुनश्च हरि ओम इसी मिजाज के साथ आओ, हम सब मिल करके चल पड़ेंगे। धन्यवाद साथियों। भारत माता की जय। भारत माता की जय। भारत माता की जय। तो प्रधानमंत्री के लिए ஏழை மக்களுக்கான உணவுத் திட்டத்தின் கீழ் அடுத்த 5 மாதங்களில் 200 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஏழை மக்களுக்கான உணவுத் திட்டத்தின் 2வது கட்டம் குறித்து காணொலி காட்சி மூலம் விளக்கிய அவர், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 5 கிலோ கோதுமை அல்லது அரிசியும் ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ கொண்டைக்கடலையும் அடுத்த 5 மாதங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று கூறினார். இதன் மூலம் சுமார் 80 கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் 5 மாதங்களில் 200 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களும் 978,000 டன் கொண்டைக்கடலையும் வழங்கப்படும் என்று கூறினார். 2 கட்டங்களையும் சேர்த்து இந்த திட்டத்தின் கீழ் 150,000 கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்தார். லேசான அறிகுறி உள்ள கோவிட் 19 தொற்று நோயாளிகளும் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் என மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. அறிகுறி இல்லாமல் கொரோனா தொற்று இருப்பவர்களை வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள மத்திய சுகாதார அமைச்சகம் ஏற்கனவே அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டும் நெறிமுறைகளின்படி மிகவும் லேசான அறிகுறி உள்ளவர்கள், முன்கூட்டியே அறிகுறி தோன்றியவர்கள் ஆகியோரும் மருத்துவரின் அறிவுரைப்படி வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். இந்த சூழலில் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான வசதிகள் இருக்க வேண்டும். இதேபோல தொடர்பில் உள்ள குடும்பத்தினர் தனிமைப்படுத்திக் கொள்வதற்கும் வசதிகள் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் HIV உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்கள், புற்றுநோய் சிகிச்சை எடுப்பவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள அனுமதி இல்லை என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் பிற தீவிர நோய் இருப்பவர்களை மருத்துவ அதிகாரியின் உரிய ஆய்வுக்கு பிறகு வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள அனுமதிக்கலாம் என்று சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தீவிர அறிகுறி தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இலவசமாக அனைத்து மருத்துவ உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை மொத்தம் 11,300 செயற்கை சுவாச கருவிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2,95,000 முகக்கவசங்களும் 18 லட்சம் தனிநபர் பாதுகாப்பு உடைகளும் கடந்த 3 மாதங்களில் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இது தவிர 6,12,00,000 ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்திற்கு 5,39,000 தனிநபர் பாதுகாப்பு கவச உடைகள் மற்றும்
981,000 எண் 95 முகக்கவசங்கள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தில்லிக்கு 781,000 தனிநபர் பாதுகாப்பு கவச உடைகளும் 1,276,000 எண் 95 முகக்கவசங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவிற்கு 1,178,000 தனிநபர் பாதுகாப்பு கவச உடைகளும் 2,64,000 எண் 95 முகக்கவசங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கொரோனா தொற்று நோய்க்கு தடுப்பு மருந்து குறித்த பரிசோதனை முடிவுகளை பாரத் பயோடெக் நிறுவனமும் தொடர்புடைய மருத்துவக் கல்லூரி நிபுணர்களும் August 15 வெளியிட வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR தலைவர் பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கும் எழுதியுள்ள கடிதத்தில், மருத்துவ ஆய்வக முடிவுகள் பரிசோதனை முடிவுகள் August 15 கிடைப்பதற்கு ஏதுவாக தடுப்பு மருந்து செயல்பாட்டை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அண்மையில் கோவாக்சின் எனும் இந்த தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை மேற்கொள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு ICMR அனுமதி வழங்கியது. நாட்டிலேயே முதன்முறையாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தடுப்பு மருந்துக்கு அனுமதி கிடைத்தது மத்திய அரசின் மிகப்பெரிய சாதனையாக இது கருதப்பட்டது. தற்போது அதன் தொடர்ச்சியாக இந்த பரிசோதனை நடைமுறைகள் குறித்த முடிவுகளை August 15 வெளியிட ICMR அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் கொரோனா தொற்றுக்கு August 15 தடுப்பு மருந்து பயன்பாட்டிற்கு வர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அகமதாபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சைடஸ் கேடிலா நிறுவனம் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரித்த COVID-19 தொற்றுக்கான தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் செலுத்தி பரிசோதிக்க இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த தொற்று நாட்டில் வேகமாக பரவி வரும் நிலையில் உடனடியாக இதற்கான அனுமதி வழங்கப்படுவதாக வல்லுநர் குழு கூறியுள்ளது. விலங்குகளிடம் பரிசோதனை செய்யப்பட்டதில் இதற்கான பரிசோதனை நடத்தப்பட்ட போது இது வெற்றிகரமாக அமைந்திருந்தது என்றும் மனிதர்களிடம் முதல்கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட பரிசோதனைகள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த பரிசோதனைகள் நிறைவடைய 3 மாதங்கள் ஆகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் தடுப்பு மருந்து ஒன்றை உருவாக்கியுள்ளது. அந்த தடுப்பு மருந்தையும் மனிதர்களிடம் பரிசோதிக்க மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் வந்தே பாரத் திட்டத்தின் 4ஆம் கட்ட நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். இவர்களை இந்தியாவிற்கு அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஏற்கனவே 3 கட்ட வந்தே பாரத் திட்ட நடவடிக்கைகளினால் 150,000 மேற்பட்ட இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் 4ஆம் கட்டம் இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, July 1 வரையிலான காலத்தில் பல்வேறு நாடுகளிலும் 583,109 பேர் அந்தந்த தூதரகங்களில் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்து பதிவு செய்திருந்ததாக குறிப்பிட்டார். இவர்களில் சுமார் 475,000 பேர் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த எண்ணிக்கையில் நேபாளம், பூட்டான், பங்களாதேஷிலிருந்து நிலம் மார்க்கமாக இந்தியா திரும்பிய 90,000 பேரும் அடங்குவர் என்று அவர் குறிப்பிட்டார். 4ஆம் கட்ட வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஏர் இண்டியா மற்றும் தனியார் நிறுவனங்களின் 500 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா கூறினார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வரும் தேசிய புலனாய்வு அமைப்பான NIA இந்த வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்துள்ளது. கடந்த ஆண்டு புல்வாமாவில் நடத்தப்பட்ட சக்தி வாய்ந்த வெடிகுண்டு தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த 40 பேர் வீரமரணம் அடைந்தனர். இது தொடர்பான வழக்கில் பக்காம் மாவட்டத்தைச் சேர்ந்த இக்பால் ரத்தார் எனும் இளைஞரை NIA அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர். இவர் புல்வாமா தாக்குதலுக்கு முக்கிய சதி செய்த ஜெய்ஷி முகமது தீவிரவாதி முகமது உமர் ஃபாரூக் தடையின்றி செயல்பட வசதி ஏற்படுத்தி கொடுத்ததாக தெரியவந்துள்ளது. கடந்த 2018 தெற்கு காஷ்மீரின் சர்வதேச எல்லை வழியாக உமர் ஃபாரூக் இந்தியாவுக்குள் நுழைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இக்பாலையும் சேர்த்து மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு நடைமுறையில் உள்ள சூழலில் இனி நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தல் போன்ற தேர்தல்களில் 65 வயதிற்கு மேற்பட்டோர் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஆலோசனை நடத்திய பின்னர்
தேர்தல் விதிமுறைகளில் திருத்தம் செய்ய முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தேர்தல் விதி 27A கொரோனா பாதிப்பு உள்ள நபர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் தொற்று பாதிக்கப்பட்டோர் என்ற வார்த்தைகளை சேர்த்து திருத்தம் மேற்கொள்ள முடிவு செய்திருப்பதாக அந்த அறிவிக்கை தெரிவிக்கிறது. ஏற்கனவே 80 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் தபால் வாக்கு அளிக்கலாம் என்று இருப்பதை 65 வயதிற்கு மேற்பட்டோரும் தபால் மூலம் வாக்களிக்க வகை செய்யப்படும் என்றும் மத்திய அரசின் அறிவிக்கை தெரிவிக்கிறது. மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வீடு அல்லது தனிமை முகாம்களில் உள்ள நோயாளிகளுக்கும் தபால் வாக்கு அளிக்க வழிவகை செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத வகையில் 20,903 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 625,544 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 4,343 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 20,903 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 625,544 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 379 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 18,213 அதிகரித்துள்ளது. இதுவரை 379,892 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 186,626 பேர் பாதிக்கப்பட்டு 8,178 பேர் உயிரிழந்துள்ளனர். 100,172 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 92,175 பேர் பாதிக்கப்பட்டு 2,864 பேர் உயிரிழந்துள்ளனர். 63,007 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 33,913 பேர் பாதிக்கப்பட்டு 1,886 பேர் உயிரிழந்துள்ளனர். 24,593 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 24,825 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 735 பேர் உயிரிழந்துள்ளனர். மேற்குவங்கத்தில் 19,819 பேர் பாதிக்கப்பட்டு 699 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,221 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 14,106 பேர் பாதிக்கப்பட்டு 589 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 10,815 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நியாயவிலைக் கடைகளில் அத்தியாவசியப் பொருட்கள் இந்த மாதமும் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு கடந்த 3 மாதங்களாக அரிசி, பருப்பு, கோதுமை, சமையல் எண்ணெய் ஆகிய பொருட்கள் விலையில்லாமல் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஜூலை 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மாதமும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் கடந்த 3 மாதங்களில் வழங்கப்பட்ட அதே அளவின்படி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வரும் 6 முதல் 9 வரை அவரவர் வீடுகளுக்கே சென்று டோக்கன் வழங்கப்படும் என்றும் பொருட்கள் வழங்கப்படும் நாள் மற்றும் நேரம் டோக்கனிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 முதல் கடைகளில் பொருட்கள் வழங்கப்படும் எனவும் குடும்ப அட்டைதாரர்கள் டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் நியாய விலைக் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அவரவர் வீடுகளுக்கே சென்று அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்தும் தனிநபர் இடைவெளியை கடைபிடித்தும் தங்களுக்கு உரிய அத்தியாவசியப் பொருட்களை விலையில்லாமல் பெற்றுக்கொள்ளுமாறு தமிழக அரசின் அறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தொடர் நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் விரைவில் தொற்று பரவல் குறையும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள காய்ச்சல் முகாமை பார்வையிட்டு அங்குள்ள பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர், முகக்கவசம் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் நெருக்கமான பகுதிகளில் அதிக அளவில் பரவும் தொற்றாக கொரோனா வைரஸ் இருக்கிறது என்றும் இதை குறைக்க சென்னையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 6 மண்டலங்களுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் ஜெயக்குமார் அரசின் தொடர் நடவடிக்கைகளால் விரைவில் தொற்று பரவல் குறையும் என்றும் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் ஆதனூர் கிராமத்தில் குறுவை சாகுபடி பணிகளை ஆய்வு செய்து எந்திர நடவு பணியை உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா தொற்று நடவடிக்கையால் உயிரிழப்பை குறைத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில்
தமிழக அரசு மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் பணிகள் தாமதமில்லாமல் தொடர்ந்து நடைபெற நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று குறிப்பிட்டார். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு 20% கூடுதல் விளைச்சல் கிடைத்திருக்கிறது. நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் இந்த ஆண்டு 20 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்ற மாதம் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு விவசாயிகளுக்கு அளிப்பதற்கு தேவையான விதை உரம் பூச்சி மருந்துகளின் இருப்பும் கையிருப்பில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கோழி உற்பத்தியில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்திற்கு வரும் என்று மாநில கால்நடைத்துறை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே கோலார்பட்டியில் மாநில அரசின் கோழி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அசல் இன மற்றும் நாட்டுக்கோழிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது தமிழ்நாடு நாட்டில் கால்நடை வளர்ப்பு மற்றும் முட்டை உற்பத்தியில் முதலிடத்திலும் கறிக்கோழி உற்பத்தியில் 3ஆம் இடத்திலும் உள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையினாலான கால்நடைகள் இருப்பதை அடுத்து புதிதாக 100 கால்நடை கிளை நிலையங்கள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அதனை பராமரிக்க 75 கால்நடை மருந்தகங்கள் கால்நடை மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்படும் என்றும் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் அதிகமாகி வரும் கொரோனா தொற்று தற்போது கிராமப்புற பகுதிகளிலும் வேகமாக பரவி வருகிறது எனவும் இதை கட்டுப்படுத்த அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கிராமப்புறங்கள் அடங்கிய பிற மாவட்டங்களில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது என்பதை அரசின் புள்ளி விவரங்களை எடுத்துரைப்பதாக தெரிவித்துள்ளார். மருத்துவ கட்டமைப்பு பெருமளவில் இல்லாத கிராமங்களில் கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள தேவையான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கிராமப்புற அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தி படுக்கை வசதிகளை அதிகரித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய சீன எல்லைப் பிரச்சினைக்கு சீனாவின் அத்துமீறலே காரணம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் கெய்லி மெக்னனி, இந்திய சீன எல்லையில் சீனாவின் அத்துமீறல்கள் உலகின் மற்ற பகுதிகளில் சீனாவின் அத்துமீறல்களுக்கு இணையாக இருப்பதாக டிரம்ப் கருதுவதாக குறிப்பிட்டார். இந்த செயல்பாடுகள் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உண்மையான தோற்றத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். சீனாவைச் சேர்ந்த செயல்களுக்கு இந்தியா தடை விதித்திருப்பதை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ வரவேற்றிருந்தார். இந்நிலையில் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்த கருத்து மூலம் அமெரிக்க நிர்வாகத்தின் நிலைப்பாடு வெளிப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நமது வீரர்களின் துணிச்சல் மலையை விட உறுதியானது. இந்திய வீரர்களின் தியாகம் உலகுக்கு நமது வலிமையை எடுத்துரைத்துள்ளது. லடாக்கின் ராணுவ வீரர்களின் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தொடர்ந்து இலவசமாக மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். கொரோனா தடுப்பு மருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்பு. பாரத் பயோடெக் மற்றும் தனியார் நிறுவன மருந்துகளின் இறுதிக்கட்ட பரிசோதனைக்கு அனுமதி. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூலை மாதத்திலும் விலையில்லாமல் அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. சீனாவின் அத்துமீறிய செயலே இந்திய சீன எல்லை பதற்றத்திற்கு காரணம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.